அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. எந்த விதமான மாவு இல்லாமல் வெறும் பிஸ்கட்டும் செரியும் வச்சு இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கால் கப்பு போல் செரியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இனிப்புக்காக 3 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். இதை சேர்த்துட்டு நல்லா நைஸான பதத்தில் அரைச்செடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கேக் செய்கிறதுக்கு எந்த விதமான மாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்காக பிஸ்கட் எடுத்துருக்குறேன். டைஜஸ்டிவ் பிஸ்கட் ஒரு 10 போல் எடுத்து நல்லா உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி டைஜஸ்டிவ் பிஸ்கட் இல்லைன்னா மேரி பிஸ்கட் 10 ரூபா பாக்கெட் 1 1/2 போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப்பு போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நைஸான பதத்தில் அரைச்செடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கேக்குக்கு மேரி பிஸ்கட் யூஸ் பண்ணும்போது 1/2 பக்கெட் சேர்க்க சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் போல் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச எல்லா பேட்டரியையும் பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துட்டேன். ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே மேலே நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்க்கணுன்னா டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கேக் பேட்டரோடு கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா சாக்கோ சிப்ஸையும் சேர்த்த பிறகு உங்கள்கிட்ட அவன் இருந்தால் 180 டிகிரியில் ஒரு 20-25 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா வெயிட்டான வானலில் ஸ்டாண்டு இந்த மாதிரி போட்டு நல்லா பேக்கிங் ட்ரையை அதுக்குள்ளார வச்சு ஒரு 20-25 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலாகிடுச்சு. கேக் நல்லா வாசனை வருது. இப்போ பேக் ஆகிடுச்சான்னு தொட்டு பார்க்கலாம். கத்தியோ இல்லை ஃபோர்க்கோ அந்த கேக்கில் குத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா கேக் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். எப்போதுமே கேக் ட்ரேலேருந்து வெளியில் எடுக்கும்போது நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறுனா தான் அந்த கேக் நல்லா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் சூடு இருந்தால் கூட ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு வராத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஓரத்துலலாம் கத்தியால் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கீழே கொட்டின உடனே நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. எந்தவித ஃப்ளோரும் இல்லாமல் பிஸ்கட்டையும் செரியும் வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கேக் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கேக்கை டைஜஸ்டிவ் பிஸ்கட் வச்சு செஞ்சுருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்காரவங்க கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் அதிகம் யூஸ் பண்ணல. இதுக்கு வெறும் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.